சில வருடங்களுக்கு முன்பு ராணுவ அதிகாரி ஒருவரின் வீட்டுக்கு சென்றிருந்தேன். அவரது வரவேற்பறையில் இரண்டு கைகளின் புகைப்படம். யாரோ ஒரு புனிதரின் கைகளாக இருக்கக்கூடும் என்று நினைத்து அதை பற்றி கேட்கவே இல்லை. அவரோடு காரில் பயணம் செய்யும் போது அதே போன்ற கைகளின் புகைப்படத்தை மறுபடியும் பார்த்தேன். ஆவலில் அது யாருடைய கைகள் என்று கேட்டேன். அவர் அந்த புகைப்படத்தை கையில் எடுத்து பார்க்கும்படியாக சொன்னார். புகைப்படத்தை அருகில் தொட்டு பார்த்தபோது அது வயதான ஒரு பெண்ணின் கைகள் என்பதை கண்டுகொண்டேன். முதுமையின் ரேகை படிந்த நீண்ட விரல்கள், நகங்கள் சுத்தமாக வெட்டப்பட்டிருக்கின்றன, நரம்புகள் புடைத்து தெரிகின்றன. யாராக இருக்கும் என்று மனது ஏதேதோ துறவிகளை ஞானிகளை நினைவுபடுத்திக் கொண்டிருந்தது. அவர் அந்த கைகளை பெருமூச்சுடன் பார்த்து ஆதங்கமான குரலில், அது என் அம்மாவின் கைகள் என்று சொன்னார். ஆச்சரியமாக இருந்தது. இதற்காக அம்மாவின் கைகளை மட்டும் புகைப்படமாக வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அந்த கைகள் தான் என்னை வளர்த்தன. என் நினைவில் எப்போதுமே அம்மாவின் கைகள் தான் இருக்கின்றன. அம்மாவின் முகத்தை விட அந்த கைகளை காணும் போதுதான் நான் அதிகம் நெகிழ்ந்து போகின்றேன். அம்மா இறப்பதற்கு சில மணி நேரம் முன்பாக இந்த புகைப்படத்தை எடுத்தேன். இந்த கைகள் இப்போது உலகில் இல்லை, ஆனால் இதே கைகளால் வளர்க்கப்பட்டவன் உங்கள் முன்னால் உட்கார்ந்திருக்கின்றேன். என் அம்மா எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்தே ஓய்வு எடுத்ததே இல்லை. அப்பா பொறுப்பற்ற முறையில் குடித்து குடும்ப வருமானத்தை அழித்து 32 வயதிலேயே செத்து போனார். அம்மாதான் எங்களை வளர்த்தார். நாங்கள் 3 பிள்ளைகள். அம்மா படிக்காதவர். ஒரு டாக்டரின் வீட்டில் பணிப்பெண்ணாக வேலைக்கு சேர்ந்தார். பகல் முழுவதும் அவர்கள் வீட்டை சுத்தம் செய்வது, பாத்திரம் கழுவது, துணி துவைப்பது, நாய்களை பராமரிப்பது போன்ற வேலைகள். மாலையில் இன்னும் 2 வீடுகள், அங்கும் அதே போல சுத்தம் செய்யும் வேலைதான். எத்தனை 1000 பாத்திரங்களை அம்மாவின் கைகள் விலக்கி சுத்தம் செய்து இருக்கும் என்று நினைத்து பார்க்கவே மனது கஷ்டமாக இருக்கிறது. இரவு வீடு திரும்பிய பிறகு சமைத்து எங்களை சாப்பிட வைத்து உறங்கச் செய்துவிட்டு அதன் பின்னும் அம்மா இருட்டிலேயே கிணற்றில் தண்ணீரை இறைத்து கொண்டு இருப்பார்கள். சமையல் அறையில் தான் உறக்கம். அப்போது கைகள் அசைந்தபடியேதான் இருக்கும். எங்கள் மூவரில் பள்ளிக்கூடம் அழைத்து போகையில் யார் அம்மாவின் கைகளை பிடித்துக் கொண்டு நடப்பது என்பதில் போட்டியே இருக்கும். அந்த கைகளை பிடித்துக் கொள்வதில் அப்படி ஒரு நெருக்கம், நம்பிக்கையும் கிடைக்கும். அது போலவே உடல் நலம் இல்லாத நாட்களில் அம்மாவின் கைகள் மாறி மாறி நெற்றியை தடவியபடியே இருக்கும். அம்மா நிதானமாக சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை. தனது சகல சிரமங்களையும் அம்மா தன் கைகளின் வழியையே முறியடித்து எங்களை வளர்த்தபடியே இருந்தார். மருத்துவரின் வீட்டில் அம்மா ஒரு நாள் ஊறுகாய் ஜாடியை உடைத்து விட்டார் என்று அடி வாங்குவதை பார்த்தேன். அம்மாவின் கன்னத்தில் மருத்துவரின் மனைவி மாறி மாறி அரைந்து கொண்டே இருந்தார். அம்மா அளவே இல்லை. ஆனால் நாங்கள் பார்த்து கொண்டிருப்பதை தாங்க முடியாமல் விடுவிடுவென எங்களை இழுத்து கொண்டு அந்த வீட்டில் இருந்து வெளியேறினாள். வழியில் பேசவே இல்லை. அம்மாவை எந்த கைகளும் ஆறுதல் படுத்தவோ அணைத்துக் கொள்ளவோ இல்லை. அவர் கடவுள் மீது கூட அதிக நம்பிக்கை கொண்டிருந்தால் என்று தோன்றவில்லை. வீட்டில் சாமி கும்பிடவோ கோயிலுக்கு போய் வழிபடவோ அதிக ஈடுபாடு காட்டியதே இல்லை. வேலை வேலை, அது மட்டுமே தன் பிள்ளைகளை முன்னேற்றும் என்று அலுப்பின்றி இயங்கிக் கொண்டே இருந்தார். சிறு வயதில் அந்த கைகளின் முக்கியத்துவத்தை நான் புரிந்து கொள்ளவே இல்லை. ஆசையாக சமைத்து தன் தந்த உணவை பிடிக்கவில்லை என்று தூக்கி வீசியிருக்கின்றேன். கஷ்டப்பட்டு பள்ளியில் இடம் வாங்கி தந்தபோது படிக்க பிடிக்கவில்லை என்று கோபமாக போகாமலும் இருந்திருக்கின்றேன். கை செலவுக்கு தந்த காசு போதவில்லை என்று அம்மாவுக்கு தெரியாமல் வீட்டில் திருடியும் இருக்கின்றேன். மற்ற சிறுவர்களைப் போல சைக்கிள் வாங்கி தரமாட்டேன் என்கிறாள் என்று கடுமையாக அம்மாவை திட்டியும் இருக்கின்றேன். அம்மா எதற்கும் கோபித்துக் கொண்டதே இல்லை. அம்மா கஷ்டப்படுகிறாள் என்று தெரிந்த போதும் யார் அவளை இப்படி கஷ்டப்பட சொன்னது என்றுதான் அந்த நாளில் தோன்றியது. கல்லூரி வயதில் நண்பர்களோடு சேர்ந்து சுற்றவும், புது புது ஆடைகள் வாங்கவும், குடிக்கவும் எத்தனையோ பொய்கள் சொல்லியிருக்கின்றேன். என் அண்ணனும் தங்கையும் கூட இப்படித்தான் செய்திருக்கிறார்கள். ஆனால் அம்மா அதற்காக எவரையும் கோபித்துக் கொள்ளவே இல்லை. கல்லூரி இறுதி ஆண்டில் மஞ்சள் காமாலை வந்து நோயாளியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அம்மா. அப்போதுதான் அவர் எங்களை எவ்வளவு அக்கறையோடு ஆதரவோடு காப்பாற்றி வந்திருக்கிறார் என்றே புரிந்தது. அதன் பிறகு என்னை திருத்திக் கொண்டு தீவிரமாக படிக்க துவங்கி இராணுவத்தில் வேலைக்கு சேர்ந்து கடுமையாக உழைத்து பதவி உயர்வு பெற்றேன். அம்மாவை என்னுடனே வைத்தும் கொண்டேன். நான் சம்பாதிக்க துவங்கிய போதும் அம்மா ஒருபோதும் எதையும் என்னிடம் கேட்டதே இல்லை. நானாக அவருக்கு எதையாவது வாங்கித்தர வேண்டும் என்று நினைத்து தங்க வலையில் வாங்கித் தருகிறேன் என்று அழைத்து போனேன். முதிய வயதில் அம்மா மிகுந்த கூச்சத்துடன், எனக்கு ஒரே ஒரு வாட்ச் வேண்டும், சின்ன வயதில் வாட்ச் கட்டி கொண்டு வேலைக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் அது நடக்கவே இல்லை. அதன் பிறகு எனக்குள் இருந்த கடிகாரம் ஓடு ஓடு என்று என்னை விரட்ட துவங்கியது. அலாரம் இல்லாமலேயே எழுந்து கொள்ளவும் பழகிவிட்டேன். இப்போது வயதாகியும் விட்டது. சில நாட்கள் என்னை அறியாமல் 6 மணி வரை உறங்கி விடுகின்றேன்.
இரவு உணவை 7 மணிக்கே சாப்பிட்டு விடுகின்றேன், ஒரு வாட்ச் வாங்கி தருவாயா என்று கேட்டார். அம்மா விருப்பப்படியே ஒரு வாட்ச் வாங்கி தந்தேன். ஒரு பள்ளி சிறுமியைப் போல அதை ஆசையாக அம்மா எல்லோரிடமும் காட்டினாள். அதை அணிந்து கொள்வதில் அம்மா காட்டிய ஆர்வம் என்னை நெகிழ்வூட்டியது. அதன் பிறகு அம்மா நான் திருமணம் செய்து டெல்லி பெங்களூர் என்று வேலையாக அலைந்த போது கூடவே இருந்தார். டெல்லியில் எதிர்பாராத நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தார். நான் கூடவே இருந்தேன். நாங்கள் ஏமாற்றிய போது எல்லாம் ஏன் அம்மா எங்களை ஒரு வார்த்தை கூட திட்டியதே இல்லை என்று கேட்டேன். அம்மா, அதற்காக நான் எவ்வளவு அழுதிருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் அன்று நான் கோபப்பட்டிருந்தால் என் பிள்ளைகள் என்னை விட்டு போயிருப்பார்கள் என்று சொல்லி தன் கையை என்னுடன் சேர்த்து வைத்துக் கொண்டார். அப்போதுதான் அந்த முதிய கைகளை பார்த்தேன். அது எவ்வளவு உழைத்திருக்கிறது, எவ்வளவு தூய்மைப்படுத்தி இருக்கிறது, எவ்வளவு அன்பை பகிர்ந்து தந்திருக்கிறது. அதை ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. பிறகு ஒரு நாள் எனது கேமராவை எடுத்து வந்து புகைப்படம் எடுத்தும் கொண்டேன். இன்று அம்மா என்னோடு இல்லை, ஆனால் இந்த கைகள் என்னை வழி நடத்துகின்றன. ஒவ்வொரு நாளும் நான் எப்படி வளர்க்கப்பட்டேன் என்பதை இந்த கைகள் நினைவுபடுத்துகின்றன. இதை வணங்குவதை தவிர வேறு நான் என்ன செய்ய முடியும் என்றார். இராணுவ அதிகாரியுடைய முகம் தெரியாத அந்த தாயின் கைகளை நானும் தொட்டு வணங்கினேன். அந்த கைகள் யாரோ ஒருவரின் தாயின் கைகள் மட்டுமல்ல, உலகெங்கும் உழைத்து ஓய்ந்து போன தாயின் கைகள் யாவும் ஒன்று போலதான் இருக்கின்றன. அவை எதையும் யாசிக்கவில்லை, அணைத்து கொள்ளவும் ஆதரவு தரவும் அன்பு காட்டவுமே நீள்கின்றன. அதை நாம் புறந்தள்ளி போகின்றோம், அலட்சியமாக தவிர்த்திருக்கின்றோம். இலக்கில்லாத எனது பயணத்தில் யார் யார் வீடுகளிலேயோ தங்கியிருக்கின்றேன், சாப்பிட்டிருக்கின்றேன், எனது உடைகளை துவைத்து வாங்கி அணிந்து இருக்கின்றேன். அந்த கைகளுக்கு நான் என்ன நன்றி செய்திருக்கின்றேன்? ஒரு நிமிடம் என் மனம் அத்தனை கைகளையும் வணங்கி தீராத நன்றியும் சொன்னது. கை விரல்களுக்கு இடையில் இடைவெளி இருப்பது இன்னொரு கைகள் நம்மோடு சேர்த்து கொள்ளதான் என்று எங்கோ படித்தேன். அதை நிறைய நேரங்களில் நாம் உணர்வதே இல்லை. நம் மீது அன்பு காட்டும் கைகளுக்கு நாம் என்ன செய்ய போகின்றோம்? முடிவு நம்மிடமே இருக்கிறது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. நன்றி, வணக்கம். இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல பிள்ளைங்க பெற்றோர்கள் கொண்டு போய் முதியோர்களிடத்துல கொண்டு போய் சேர்த்துறாங்க. இந்த வயதான காலத்துல அவங்க பெருசா எதை எதிர்பார்த்துட போறாங்க? பணத்தையா, நகையா, பெரிய பெரிய வசதியான வீடுகளையா? எதுவுமே இல்லை. அவங்க எதிர்பார்க்கறதுலாம் ஒன்னே ஒண்ணுதான், நிம்மதியான வாழ்க்கை. தினமும் இருந்துச்சா காலையில மகனையோ மகளையோ பாக்குறது, பேலை குந்த பேர குழந்தைகள் விளையாடுறதை பார்த்து சந்தோஷமா தனக்கு மீதி இருக்கக்கூடிய இந்த காலத்தை ஓட்டுறது, இதைதான் அவங்க விரும்புவாங்க. அவங்க எதிர்பார்க்கறதே 3 வேளை சோறும் அன்பான அக்கறையான வார்த்தைகள் மட்டும்தான். தயவு செஞ்சு அதை கொடுங்க. அதை விட்டுட்டு போய் முதியோரத்துல கொண்டு போய் அவங்கள ஒரு அனாதை மாதிரி சேர்த்துறாதீங்க. இந்த வீடியோவை பற்றிய அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.